ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் எப்போவுமே ஃபேவரட்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் தேவைப்படும். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சோட ரெசிபி வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை அந்த மாதிரி நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுக்கலாம். அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு நனைச்சிக்கலாம். அடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செரி க்ரஷ் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும், அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் திருவுன டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா லேயர்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். தேர்ட் லேயருக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இது க்ரீம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்த பிறகு ஃபைனல் லேயர் க்ரீம் கொடுத்து அதை நல்லா ஈவனாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு ஒரு பேட்டர்ன் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன் இது மாதிரி பண்ணுறோம்னா, நம்ம சுற்றி ஒட்டுற பிளாக் சாக்லேட் வந்து நல்லா ஃபுல்லாக ஒட்டிக்கிறதுக்காக. இந்த மாதிரி கேக்கோட சைடில் எல்லா பக்கமும் துருவின டார்க் சாக்லேட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு நான் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் கொடுத்து மேலே செரீஸ் வச்சு நான் இந்த கேக் டெக்கரேஷனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.